இதெல்லாம் நம் வீட்டில் செய்தால் கடன் தொல்லை அதிகரிக்கும். காலையில் தூங்கி எழுந்ததுமே முதல்ல வீட்டு ஜன்னல் இல்லைன்னா பின்புற கதவை தான் திறக்கணும். கிரகலட்சுமி மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு கதவை திறங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி அம்மையார் பசுவோட நமது வீட்டுக்கு வந்து அருள் புரிவார். அதே போல் தினமும் வாசல் தெளித்து கோலம் போடுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வையுங்க. இதெல்லாம் செய்யாமல் இருக்கவே கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கடன் தொல்லை அதிகமாகும். வீட்டில் தினமும் குளிச்சு விட்டு பூஜை அறையில் விளக்கேட்டுங்க. அதே போல் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் இருந்தால் அதை உடனே அகற்றி விடணும். ஏன்னா காய்ந்த மலர்களை எடுக்காமல் இருப்பது கஷ்டத்தை அளிக்குங்க. குடும்பத்தில் யார் ஒருவர் யார் வெளியில் சென்று வந்தாலோ முதல்ல கால் கழுவி விட்டு தான் உள்ளே வர வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சனி பகவானோட தாக்கமானது குறையும். மாலை நேரங்களில் பால், தயிர், சுண்ணாம்பு, தீக்குச்சி அப்படின்னு இந்த பொருட்களை எல்லாம் பிறருக்கு கொடுப்பதை தவிர்த்துடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது மூலமாவே நமக்கு கடன் தொல்லை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்.